ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குப்பையில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் வச்சு கிச்சனை எப்படி அழகாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலத்திற்கு தேவைப்படும் ஒரு சில வீட்டு குறிப்புகள் பற்றியும் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆயிரக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். டிப் நம்பர் ஒன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சின்ன வெங்காயம் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்பவே ஈரமாக இருக்குது, அதை வீட்டில் வச்சிருக்கும் போது புழு வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு டிப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால எல்லா கடைகள்லையுமே வெங்காயம் வந்து ஈரமாக தாங்க இருக்கும். குறிப்பாக சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஒட்டிட்டு இருக்கக்கூடிய வெங்காயத்தை தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி தரையில் காற்றோட்டமாக கொட்டி காய வச்சு எடுத்துக்கோங்க. எதுக்காக ஒட்டியிருக்க வெங்காயத்தெல்லாம் பிரித்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் அழுகி போயிருக்கும், அதோட ஒட்டிட்டு இருக்க இன்னொரு வெங்காயம் சீக்கிரமாகவே அழுகி போயிடுங்க. அதனால வாங்கிட்டு வந்த உடனே வெங்காயத்தை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க. அதே போல் வெங்காய பேஸ்கெட்டில் கொட்டி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஈரமான வெங்காயம் நல்லா காற்றோட்டமாக காஞ்சால் மட்டும்தான் அழுகி போகாமல் புழுகு வராமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால கீழே ஏதாவது துணியோ அல்லது அரிசி சாக்கோ விரித்து அதுக்கு மேலே இந்த மாதிரி வெங்காயத்தை தனித்தனியாக கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அழுகியும் போகாது, புழுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் டூ, இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பகலில் நைட்டில் ரெண்டு டைமுமே மழை பெய்யுது, துவைச்ச துணியை காய வைக்கவே முடியலங்க. அப்படியே காஞ்ச துணியாக இருந்தாலும் நம்ம மடித்து வைக்கிறதுனால ஈரப்பதம் காரணமாக அதில் வந்து ஃபங்கஸ் வந்துடுது, அப்படி இல்லைன்னா ஈரஸ்மல் வருதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டு, பெட்ஷீட்டு, மேட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் மழைக்காலத்தில் நம்ம நாலு நாள் காய வச்சு எடுத்தாலுமே அது வெயிலில் காஞ்ச மாதிரி இருக்காதுங்க, ஒரு மாதிரி ஈரஸ்மல் அதில் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஈரஸ்மல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவரா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல எந்தெந்த துணியிலலாம் ஸ்மெல் வருதோ அந்த துணி எல்லாத்தையும் இந்த மாதிரி கவர்க்குள்ள போட்டு நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கவரில் எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது, அதாவது ஓட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேண்ட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு, இன்னொன்று வந்து என்னோட ஹஸ்பண்ட் போடக்கூடிய பேண்ட்டு, அதுவும் ரொம்பவே மொத்தமாக இருக்குங்க. அதனால அதில் ஸ்மெல் வருது, அதையும் நான் வந்து இந்த மெத்தடில் தான் காய வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு பேண்ட்டையுமே நான் கவரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த கவரை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. என்னது ஃப்ரிட்ஜ்லி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடிய துணி எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். காஞ்ச துணியில் பேட் ஸ்மெல் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணியில் ஏதாவது ஒரு பகுதியில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும், அந்த இடத்துல பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்லாம் பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கும். அந்த பாக்டீரியா வைரஸ் தான் நமக்கு பேட் ஸ்மெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இப்போ துணிகளை இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிட்டோம்னா, ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்லாம் பார்த்திங்கன்னா செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க. இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் பாருங்கள், பாலித்தீன் கவருக்கு மேலே தான் தனித்தனியாக இருக்குது, உள்ளே வந்து துணி வந்து ஈரமாகவே ஆயிருக்காது. நான் உங்களுக்கு எடுத்து விரித்து காமிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி தானே வச்சுருக்கோம், அதனால் உள்ளே இருக்கக்கூடிய துணி ஈரமாக இருக்காது, ஆனால் துணி வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த துணியை கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா போதும், நார்மல் ஆகிடுங்க. இப்போ துணியை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காதுங்க, அந்த ஈர ஸ்மெல் எதுவுமே இருக்காது. எப்பவும் போல துணி நல்லா வாசனையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழைக்காலத்துக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டு, மேட்டு, பெட்ஷீட்டு எல்லாமே ஸ்மெல் வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, ஈர ஸ்மெல்லும் வராது. டிப் நம்பர் த்ரீ, சில பேர் வீட்டில் கிச்சன் ரொம்பவே குட்டியாக இருக்கும், பாத்திரங்கள் அடுக்கி வைக்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், கடைகளில் விற்கக்கூடிய கரண்டி ஸ்டாண்ட், தட்டுலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டாண்ட்லாம் வாங்கி செவுத்தில் ஆணி அடித்து நம்ம மாட்டி வைப்போம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும், கிச்சனை ரொம்பவே அழகாக மாற்றிடலாம். ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கிறதுக்கு சூப்பரான ஸ்டாண்ட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கடையில் எண்ணெய் வாங்குற போது கொடுக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தான், அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு கத்தியை லைட்டாக சூடு பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை கொஞ்சம் பெருசாகவும் இன்னொன்று வந்து கொஞ்சம் குட்டியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணதுனால ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பேப்பரை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம், அப்படி பிரிக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து கவர் போட போகிறோம். கவருக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய சாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை நல்லா துவச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு சாக்ஸை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், பெருசாக இருக்கக்கூடியதுக்கு கவர் போட்டாச்சு. அதே மாதிரி சின்னதுக்கும் சாக்ஸை நல்லா சுருட்டி கவர் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை சுருட்டி பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் கவர் போட்டாச்சுங்க. பார்க்கறதுக்கு இது சூப்பராக இருக்குது பாருங்கள். வாட்டர் பாட்டிலில் தான் இந்த ஆர்கனைசர் செஞ்சோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு அழகுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பீட்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முன்னாடியும் பின்னாடியும் வச்சு ஒட்டிக்க போகிறேன்.
இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸுக்கு அடியில் ஒரு கார்ட்போர்டோ ஏதாவது வச்சு கலர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஆர்கனைசர் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெண்டு பாட்டிலையும் ஒட்டுறதுக்காக நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து பெரிய கரண்டிகள், குழம்பு கரண்டி, சட்னி கரண்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து போட்டு வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்பூன் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும். என்கிட்ட இது இல்லை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள். இதுக்காக நீங்கள் கரண்டி ஸ்டாண்ட்லாம் போய் கடைகளில் வாங்கும்போது 500 ரூபாய் 600 ரூபாய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலை வச்சு இந்த மாதிரி கரண்டி ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனில் வைக்கும் போது கிச்சனே ரொம்ப அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்பூன் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வாங்குவோம். அந்த மாதிரிலாம் வாங்க தேவையில்லைங்க. இது ரெண்டையுமே ஒன்றா நம்ம வந்து ஒட்டி வச்சிட்டோம்னா கரண்டி ஸ்பூன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நம்ம தேடணும்னு கூட அவசியம் இருக்காது. அப்படியே கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ஆணி அடித்து நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போது இதை வந்து நம்ம பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைங்களாம் படிக்கிற இடத்துல அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம். அது மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது பின்னாடி இருக்கிறத வந்து நான் ஃப்ளவர் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பேப்பரை வச்சு நானே ரெடி பண்ணதாங்க. இப்போது முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து பென்னு, பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் எல்லாமே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ளவர் வாஷ் வச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயம் பென் ஸ்டாண்டாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. மழை காலத்தில் பாத்திரங்கள் நம்ம கழுவி வைப்போம், ஆனால் காயவே காயாதுங்க. அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது மசாலா பொருட்கள் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு எந்தாவது விஷயத்துக்கு பாத்திரங்கள் நல்லா ட்ரையாக வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெயிலில் காய வச்சாதான் காய வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா பாத்திரங்களை இப்படி நிமித்தி வச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிக்சி ஜாரே நமக்கு தேவை ஏதாவது மசாலா அரைக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம துணிகளை வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் அதை அரைப்போம். இருந்தாலுமே அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும், அந்த மசாலா எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு மிக்சி ஜாரு அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மிக்சி ஜார் வந்து ட்ரையாக வேணும், என்ன பண்ணலாம், பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈரப்பதமாக இருக்குது. இதை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 10 செகண்ட் மட்டும் இந்த மிக்சி ஜாரை இப்படி கமுத்து வச்சுருங்க. திருப்பி வச்சிங்கன்னா மிக்சி ஜார் ஃபுல்லாகவே வீணாக போயிடும். ஏன்னா அடியில் வந்து பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதனால் அந்த சில்வர் பகுதி பக்கம் வந்து இப்படி கமுத்து வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணால் போதுங்க. ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. மழை காலத்தில் மட்டும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாருன்னு இல்லைங்க, வேறு எந்த சில்வர் பொருள், அலுமினிய பொருளாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 10 செகண்ட் ஆயிடுச்சு, நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லைங்க. டக்குன்னு இந்த சில்வர் பாத்திரத்தை ட்ரையாக ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் மாற்றணும்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக மழை காலத்தில் மட்டும் பண்ணுங்கள். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் காஞ்சி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். மழை காலம் வந்துட்டாவே ரொம்பவே லேசியாக இருப்போம், சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோங்க, சோம்பேறியாக இருப்போம். உங்களை சுறுசுறுப்பாக்குறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பீஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க, 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 2 குறுமிளகு வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பேருக்கு தேவையான அளவு வந்து சொல்கிறேன். அது கூட 2 புதினா இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம். என்னென்னா பட்டை, ஏலக்காய், மிளகு, கிராம்பு இந்த 4 பொருட்களையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சியும் புதினா இலையும் அதோட சேர்க்காதீங்க. பொருட்களோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இடிகளை வச்சு நம்ம இடிக்கும் போது ரொம்ப வந்து நைஸாக வராதுங்க, ஒரு மாதிரி குறகுறப்பாக தான் வரும். உங்களுக்கு வேணும்னா இந்த பொருட்களை எல்லாம் அதிகமாக சேர்த்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் இந்த ட்ரிங்க் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் குடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அடுத்து நம்ம இஞ்சி எடுத்தோம் இல்லையா, அந்த இஞ்சை நம்ம தட்டி சேர்க்க போகிறதுங்க. இந்த மாதிரி கிரேட்டர் இருந்ததுன்னா அதில் நல்லா சீவி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கறதுனால இஞ்சியில் இருக்கக்கூடிய நாறு வந்து அந்த ட்ரிங்கில் வந்து கலக்காது. வடிகட்டும் போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பாருங்கள் இஞ்சி ஃபுல்லாகவே நம்ம தேத்தி எடுத்துட்டோம். இஞ்சியோட சாறு மட்டும் அந்த ட்ரிங்கில் இறங்கினா போதுங்க, அந்த நாருலாம் நமக்கு கையோடையே வந்துடும். இப்போ அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா இலைகள், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பவுடர், இஞ்சி, புதினா இலைகள் இந்த 3 பொருட்கள் இந்த 3 நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கலாங்க. கேஸ் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். டீத்தூள் சாயம் ஃபுல்லாகவே நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர், இலை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ அந்த சாறு ஃபுல்லாகவே அதில் இறங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதோடய சாறு எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், அல்லது ஒரு டம்ளர் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்காக எனக்கு மட்டும்தான் வந்து செய்ய போகிறேன், அதனால் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் இல்லையா, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த பொருட்களோட சாறு எல்லாமே அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு 4-5 கொதி இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பொங்கி பொங்கி வருது இல்லையா, ஒரு 5-6 முறை பொங்கி வந்தாவே போதும், டேஸ்ட் ரொம்பவே வேறு லெவலில் இருக்குங்க. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம சோம்பேறித்தனமாக இருப்போம், சில்லுன்னு இருக்கும், ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கும் போது இந்த ட்ரிங்கை நீங்கள் வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எவ்வளோ வேலை செஞ்சாலுமே டயர்ட் அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரிங்கை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அந்த டம்ளர் 2 டம்ளரில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேகமாக மேலே தூக்கி தூக்கி ஆற்றுனீங்கன்னா நல்லா நுர நுறையாக வரும், அந்த நுரையோடு சேர்ந்து குடிக்கிறது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மல் டீ போடுறத விட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மசாலா டீ போட்டு குடிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், டயர்டாகவே ஆக மாட்டீங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப லேசியாக இருக்காங்க அப்படின்னா இந்த டீ வந்து ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள், விரும்பி குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களோட ரிசல்ட் என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அதில் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.